இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தடை நீங்கிறதுக்கு, பணத்தடை இருக்குல்ல அது நீங்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க போறோம். அது கிட்ட வரா மாதிரி வந்துடும், பார்த்தா தடை ஆயிடும், திரும்பி இங்கிருந்து ஏதாவது வரும், நீ இல்லை நம்ம வேலை செஞ்சா அந்த வேலைக்கு பலன் கிடைக்காம போயிடும். பணத்தடை நீங்கும், பணம் நமக்கு வரக்கூடிய தடை இருக்கு இல்லையா, வேலை செஞ்ச இடத்துல பணம் வரல, வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வரல, இல்லை இன்னார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் வரல, இப்படி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பணத்தடையாக இருக்கிற ஒரு விஷயத்த சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த. வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தடை நீங்கிறதுக்கு, பணத்தடை இருக்குல்ல அது நீங்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மளா இருக்கட்டும், இந்தியன் டாய்லெட் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை வேண்டாம், உடம்பு முடியாதவங்க பரவாயில்ல, ஆனால் இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்தினீங்க தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உட்கார்ந்து மலம் கழிப்பதில் தான் உடம்பு ஆரோக்கியம்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு அதில் பழக கற்றுக் கொடுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்துறத நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது பணத்தடை, இந்த பணத்தடை நீங்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் எளிமையான வழி என்னன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து கிட்ட வரா மாதிரி வந்துடும், பார்த்தா தடை ஆகிடும், திரும்பி இங்கேருந்து ஏதாவது வரும், நீ இல்லை நம்ம வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு பலன் கிடைக்காம போயிடும், என்ன சொல்லுவாங்களே வேலை செஞ்சாலும் கூலி கிடைக்கல அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணத்தடைகள் வந்துக்கிட்டு இருக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம், எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்குதான்னா இருக்குது, நம்ம பண்ணலாம். என்னென்னா, ஜென்ம நட்சத்திரம், அதாவது உங்களுடைய உங்களோட ராசி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் நட்சத்திரம் எதுன்னு பார்த்துங்க, அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு கணக்கு எடுத்துங்க. இப்போ மாதத்தில் ஒரு நாள் உங்கள் நட்சத்திரம் வரும், உதாரணத்துக்கு உங்களது புனர்பூச நட்சத்திரம்னு வச்சிங்களேன், புனர்பூசமும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் சொல்கிறத செய்யணும். ஒரு வேளை அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்துக்கலாம், இவ்வளோதான். அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா அதுக்கும் செய்யலாம். இதில் ஒன்று ஜென்ம நட்சத்திரம், இல்லை வெள்ளிக்கிழமை, இல்லை பிறந்த கிழமை, இதில் ஏதாவது ஒரு நாளை இதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ய முடியும். என்னென்னா, துளசியில் சீனி துளசின்னு ஒரு துளசி இருக்குது, அதாவது சக்கர துளசின்னுவாங்க, இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க, சீனி துளசின்னு சொல்லுவாங்க. துளசியில் அது ஒரு ரகம், அது நீங்கள் இந்த பிளான்ட்டில் அந்த செடியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த பிளான்ட்லேயே கிடைக்கும், அதை வாங்கிங்க. அதை வாங்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 12 செடி வாங்கிங்க, குட்டி குட்டி செடி தானே, 12 செடி வாங்கி யாருக்காவது தர்மமாக கொடுங்க, அதாவது யாருக்காவது இலவசமாக கொடுங்க. இல்லை அந்த செடியை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு அது, அதாவது அது அந்த இடத்துல பாதுகாக்கப்படும்னா அங்கே வச்சு வளர்க்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், அந்த இடத்துல வளர்த்து விடலாம். இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம், கொடுக்கறது எப்படின்னா கோயிலில் வச்சு கொடுங்க, வாத்தியார் கோயிலில் இருப்பாங்களா ஐயர், அவங்ககிட்ட கொடுத்துட்டா கூட யாருக்காவது வரவங்களுக்கு கொடுங்கன்னா கொடுப்பாங்க, நம்ம கொடுத்தா கூட யோசிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து 12 துளசி கொடுக்கணும், நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் அல்லது இந்த கிழமை இல்லது பிறந்த கிழமை, இதில் ஏதாவது ஒன்று செய்யணும், இது மாதிரி 6 முறை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் செஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் அடுத்ததில் செய்யலாம், எதுவாக இருந்தாலும் சரி 6 முறை ஒவ்வொரு முறையும் 12 துளசி செடியை கொடுக்கணும். அந்த செடி அது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதான். இதை தர்மமாக கொடுத்தீங்கன்னா பணத்தடை நீங்கும், பணம் நமக்கு வரக்கூடிய தடை இருக்கு இல்லையா, வேலை செஞ்ச இடத்துல பணம் வரல, வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வரல, இல்லை இன்னார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் வரல, இப்படி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பணத்தடையாக இருக்கிற ஒரு விஷயத்த சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த துளசியை தர்மம் செய்கிறதுனால. அது துளசியை பற்றி நிறைய உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை தர்மமாக, அதுவும் சீனி துளசின்னு சொல்லப்படுற துளசியை தர்மம் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், தடைகள், பண சம்பந்தமான தடைகளை உடச்சி எடுக்கும். இதை செய்து பாருங்கள், இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590,
7339358166